வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் மிஸ்டர் பிச்சு ரிவ்யூ. இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட சேனல் இல்ல. உங்க பணத்தை வீணாக்காம அந்த பணம் நல்ல படத்துக்கு மட்டும்தான் போய் சேரணும் என்பதற்காக மட்டும் கிரியேட் பண்ண உண்மையான ரிவ்யூ சேனல் தான் மிஸ்டர் பிச்சு ரிவ்யூ. ஸோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ சேனல் பார்த்து இந்த மூவி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் போய் உங்க பணத்தை அந்த படத்துல முதலீடு போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் ARK ஷர்வன் டைரக்ட் பண்ண மரகத நாணயம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியும் விலை மதிப்பில்லாத ஒரு மரகத நாணயத்தை தேடி பொறுத்து தான் இந்த படத்தோட கதைன்ட்டு. ஆனால் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. அது என்னென்னா, இந்த மரகத நாணயத்தை கண்டுபிடிக்க செத்துப்போன நாலு பணத்தை கூட துணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நாலு பணம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட். இந்த படத்துடைய ஹீரோ ஆதி, ஹீரோயின் நிக்கில் கல்ராணி. ஆனால் படம் முடியும் போது உங்கள் மனசில் பெருசாக நிற்க போகிறது யாருன்னா, நம்ம முனிஷ்காந்த் ராமதாசும் ஆனந்தராஜும் படத்தில் வந்த அந்த பயங்கரமான லாரி. அந்த அளவுக்கு இந்த மூணும் பண்ணுற அட்ராசிட்டி உங்களை திணற திணற சிரிக்க வைக்கும். இது ஒரு சாதாரண சின்ன பட்ஜெட் படம்னு நினச்சி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் படம் முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய காவியம், மிகப்பெரிய ஃபேண்டசி ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது. என்னதான் ஹாரர் ஃபேண்டசி என்பதெல்லாம் ஹாலிவுட் கான்செப்டாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை செம ஜாலியாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இந்த படம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். தியேட்டரில் மிஸ் பண்ண மாதிரி பாருங்கள். தியேட்டரில் தான் இந்த படத்தை நல்லா ரசிக்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த தியேட்டரே சிரிக்கும் போது தான் தெரியும், ஓ இந்த படத்தை இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க வந்துட்டு. இந்த படத்தை தனியாக நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தியேட்டர் அளவுக்கு நீங்கள் சிரித்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ திஸ் வீக் ஏதாவது படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க நினைத்த மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு 120 ரூபீஸ் கேவலாக கொடுக்கலான்னா இந்த படத்துக்கு தாராளமாக 100 ரூபீஸ் டிக்கெட் கொடுக்கலாம். ஏன் 20 ரூபீஸ் லெஸ் பண்ணனா, என்னதான் ஹாரர் ஃபேண்டசியான படமாக இருந்தாலும் இந்த படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் நம்ம மனசில் நிற்கவே மாட்டாங்க. இருந்தாலும் சங்கிலி புங்கிலி கதவை தர மாதிரி மொக்க டபுள் மீனிங் பேய் காமெடி இல்லாமல் டைரக்டான ஃபேண்டாஸ்டிக் காமெடி வச்ச இந்த படத்துக்கு நாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது நம்ம கடமை. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையான உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு கூட சொல்லலாம். அசோக் டைரக்ட் பண்ண பீச்சாங்கை. என் பீச்சாங்கை தான் என்னோட பெரிய ஆயுதமே. நீ யாரா? போலீஸ் இன்ஃபார்மரா? எங்க என் பேச்சு கேட்க முடியுது? உள்ளங்க ஐயா, உள் பக்கமா மடக்குங்க. இந்த படத்துடைய ஹீரோ பேரு RS கார்த்தி. அவருடைய பீச்சாங்கை அவர் மூளை சொல்றத சுத்தமா கேட்க மாட்டேங்குது, அது இஷ்டம் போல ஆடுது. படம் ஃபுல்லாக அவருக்கும் அவரோட கைக்கும் நடக்கிற போட்டி தான் இந்த படத்துடைய கான்செப்ட்டு. நம்ம ஊரில் வெள்ளிக்கிழமையானா ஒரே வாரத்தில் மொக்கையாக சொதப்பலாக 4-5 படம் வருது. இல்லைனா மரகத நாணயம், புலிமுருகன், பீச்சாங்கை மாதிரி எல்லா படமும் சூப்பர் படமாக வந்து சேருது. இந்த வாரம் சினிமா ரசிகர்களுக்கு நல்ல ட்ரீட் தான். பீச்சாங்கையும் ஒர்த்தான படம். படம் ஃபுல்லாக நிறைய இடத்துல தன்னை மறந்து சிரிக்கலாம், ரசிக்கலாம். இந்த படம் முடியும் போது இந்த படத்தோட டைரக்டர் நல்லா படம் எடுத்திருக்காருல, இந்த படத்தோட ஹீரோ எப்படி இந்த மாதிரி சூப்பராக நடித்தார் அப்படின்ற கேள்வியோடு தான் வெளியே வருவீங்க. மரகத நாணயம் அளவுக்கு இந்த படம் ஆல் சென்டரில் ஒர்க் அவுட் ஆகலனாலும் நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல காமெடி படம். ஃபர்ஸ்ட் மரகத நாணயம் படத்தை பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கு 120 ரூபீஸ் கவலை கொடுக்கலாம்னா இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 90 ரூபீஸ் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தை கடத்தல், கடத்தல் கும்பல், வில்லன்ட்டு மாநகரம் சாயல் இந்த படம் இருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக 2-3 படங்கள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். இருந்தாலும் இந்த படத்தை நிச்சயமாக எல்லாரும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். மிஸ்டர் பிச்சு, ஏதோ உதுந்து போன கைகால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க, அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சு அடியில ஒரு காதை வேற காணும், அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம்.